அன்பு மாணவ செல்வங்களே, நாம் பயிற்சி 2.8 முதல் 6 கணக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மீதம் இருக்கிற 4 கணக்கு, மொத்தம் 10. ஃபஸ்ட்டு 6 கணக்கு போட்டாச்சு, இப்போ அடுத்த 4 கணக்கு இப்போ நம்ம போட போகிறோம். அதில் 7 கணக்கு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சிக்மா கே ஈக்குவல் டு 1T8 காஸ் 2K5 பை 9 ப்ளஸ் ஐசைன் 2K5 பை 9 அப்படின்ட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, இந்த காஸ் 2K5 ப்ளஸ் ஐசைன் 2K5 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்டாக சிஸ் அப்படி வைக்கலாம் இல்லையா. சிஸ்னா சி ஃபார் காசு, ஐ ஃபார் ஐ வந்து அந்த இமேஜினரிங் இதை குறிக்கிறது, எஸ் வந்து சைன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சிஸ் இந்த காஸ் 2K5 பை 9, அதே மாதிரி ஐ சைன் 2K5 பை 9 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒமேகான்னு வச்சுக்கோங்க, புரியுதா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லெட் ஒமேகா, புரியுதா, லெட்டு ஒமேகாஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஈக்குவல் டு சிஸ் 2K5, புரியுதா. சிஸ்னா என்னது, சிஸ்னா காசு சைன் ரெண்டு சேர்ந்து. ஸோ சிஸ்ஸு சின்ன காசு என்ன, ஐ வந்து இந்த இமேஜினரியை குறிக்கும், எஸ் வந்து சைன் அதை குறிக்கும், சிஸ் 2K5 அப்படியே வச்சுக்கோங்க, புரியுதா. இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 2K5 பை 9 ஒன்பதாம் படி மூலங்கள், ஒன்றில் அதாவது ஒன்பதாம் படி மூலங்கள் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒமேகா வந்து இதை நம்ம எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து 1, அப்புறம் வந்து ஒமேகா ஸ்கொயர், புரியுதா, 1 ஒமேகா கமா ஒமேகா ஸ்கொயர், அடுத்து ஒமேகா கியூப், அப்படியே வரிசையாக இது வரைக்கும் போகணும்னா ஒமேகா பவர் 8 வரைக்கும் போகும், புரியுதா. ஏன்னா ஒமேகா பவர் 9 வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு ஒமேகா பவர் 9 வந்து 1 ஆகிடும். அதாவது எப்படி 1 இன் 30 மூலங்கள் வந்து நீங்கள் வந்து 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 சொல்வீங்களோ, அதே மாதிரி வந்து 9ஆம் படி மூலங்கள், அப்போ ஒமேகா ஸ்கொயர், அப்புறம் வந்து ஒமேகா பவர் 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் 8 வரைக்கும் இருக்கும், ஒமேகா பவர் 8, புரியுதா. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளது என்ன ஆகும், உங்களுக்கு ஒமேகா பவர் 9 வந்து 1 ஆகிடும், திருப்பி அப்படியே ரிப்பீட் ஆகும், புரிஞ்சுதா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன இது வந்து ஆர் தி 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி, புரியுதா. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க, சரியா. அதாவது எதை ஆட் பண்ண போகிறீங்க, 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து 1 ப்ளஸ், சரியா, அடுத்து ஒமேகா ப்ளஸ், அடுத்தது ஒமேகா ஸ்கொயர், அப்படியே ப்ளஸ் ஒமேகா பவர் 8, புரியுதா, விச் இஸ் ஈக்குவல் டு 0 அடுப்போம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 1 மட்டும் இங்கே என்ன பண்ணிக்கோங்க, 1 வந்து ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ 1ங்கிற நம்பரை நீங்கள் வந்து ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா அப் டு ஒமேகா பவர் 8 அது வரைக்கும் இருந்துட்டு, இந்த 1 அங்கே போச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு -1 ஆகும், ஈக்குவல் டு -1 ஆகிடுமா. இப்போ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒமேகாவிலேருந்து ஒமேகா பவர் 8 வரைக்கும் உள்ள டோட்டல், இதுதான் வந்து ஷார்ட்டாக என்ன கொடுத்துருக்கு, சிக்மா கே ஈக்குவல் 1T8 கொடுத்துருக்கா. ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா அப் டு ஒமேகா பவர் 8ங்கிறது என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வந்து நம்ம சி காஸ் 2K5 பை 9 ப்ளஸ் ஐஸ் 2K5 பை 9 வந்து நம்ம ஒமேகான்னு வச்சோம்னா, அடுத்தது வந்து ஒமேகா ஸ்கொயர், அடுத்தது ஒமேகா கியூப், அப்படி வரிசையாக ஒமேகா பவர் 8 வரைக்கும் அந்த டோட்டல் தான் இங்கே இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இந்த கொடுத்த கான்செப்ட், ஸோ கொடுத்த கான்செப்ட் தான் என்ன வந்திருக்கு, இங்கே லெஃப்ட் சைடு வந்திருக்கு, ரைட் சைடு ஆன்சர் வந்து -1, புரிஞ்சுதா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா, ஞாபகம் சொல்லாமா. சரி, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கப்பா, இஃப் ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, தென் ஷோ தேட் 1 மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ஈக்குவல் 128, அதே மாதிரி 1 ப்ளஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், இஸ் ஈக்குவல் டு 1 காட்ட சொல்லியிருக்கு, 2 பவர் 11 ஈக்குவல் டு 1 காட்ட சொல்லியிருக்கு, சரியா, பார்த்து எடுங்க. இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஸோ சொல்யூஷன்
இதல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு 1 plus omega 1 minus omega புரியதா 1 minus omega என்ன இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இத வந்து நான் ஒரு ரிசல்ட் சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கா 1 plus omega plus omega square equal to 0 அத கியூப் ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டி வரும்போது 1 plus omega square equal to 0 அதுல வந்து நமக்கு தேவையான ரெண்டு இங்க வச்சிட்டு 1 அங்க கொண்டு போறோம் என்ன பண்ணிக்கலாம்னா 1 plus omega equal to minus omega square பண்ணலாம் 1 அப்புறம் omega plus omega square equal to minus 1 பண்ணலாம் இல்லனா 1 plus omega square equal to minus 1 பண்ணலாம் minus omega னு பண்ணலாம் சோ நமக்கு என்ன தேவை அதை வச்சுக்கலாம் இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல பாருங்க 1 minus omega plus omega square பாத்தீங்களா இந்த minus omega தனியா இருக்கட்டும் இந்த 1 plus omega square என்ன பண்ணிக்கோங்க நீங்க இடத மாத்தி போடுங்க அதாவது இந்த plus omega square முன்னாடி கொண்டு வந்துட்டு புரியதா எங்க கொண்டு வரீங்க இந்த plus omega square 1 கூட சேர்த்துக்கோங்க சோ 1 plus omega square minus omega செகண்ட் அப்படியே இருக்கட்டும் இப்ப நான் சொன்ன ரிசல்ட்ட மனசுல வச்சுக்கோங்க வச்சிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படினா நான் சொன்ன ரிசல்ட் அப்படியே மைண்ட்ல வச்சிக்கிட்டு என்ன அதாவது 1 plus omega square equal to 0 சோ அப்படிங்கற போது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 1 plus omega square க்கு பதிலா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் omega னு போட்டுக்கலாம் அதே மாதிரி அடுத்து இரண்டாவது பிராக்கெட்ல 1 plus omega இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பதிலா நீங்க omega square போட்டுக்கலாம் சோ இப்ப நான் என்ன பண்றேங்கறத பாருங்க அதாவது நான் என்ன செய்யப் போறேன் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பிராக்கெட்ல 1 plus omega square அதுக்கு பதிலா என்ன போடப் போறேன் அதுக்கு பதிலா மைனஸ் omega போடப் போறேன் சோ மைனஸ் omega புரியதா அடுத்து ஏற்கனவே அங்க ஒரு மைனஸ் omega இருக்கு சோ மைனஸ் omega அப்புறம் இன்னொரு மைனஸ் omega புரிஞ்சதா அடுத்து ஹோல் பவர் 6 அடுத்து இந்த 1 plus omega பதில நான் omega square போடப் போறேன் சோ omega square அது இல்லாம இன்னொரு என்ன இருக்கு ஆ மைனஸ் omega square சோ மைனஸ் omega square அது இல்லாம இன்னொரு ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் omega square இருக்கு ஹோல் பவர் 6 புரியதா இத பாருங்க இது என்ன செய்யறோம் பாருங்க which is equal to இப்ப மைனஸ் omega கூட்டினீங்கனா மைனஸ் 2 omega வரும் புரியதா சோ மைனஸ் 2 omega ஹோல் பவர் 6 அதே மாதிரி அங்க கூட்டினீங்கனா மைனஸ் 2 omega square ஹோல் பவர் 6 வரும் சரியா சோ இப்ப பாத்தீங்கனா இது வந்து மைனஸ் 2 omega சரியா சோ இது வந்து மைனஸ் 2 omega சரியா மைனஸ் 2 omega ஹோல் பவர் 6 அதே மாதிரி இது பாத்தீங்கனா மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் என்ன 2 டைம்ஸ் வந்திருக்கா சோ மைனஸ் 2 என்ன ஒமேகா ஸ்கொயர் அதே மாதிரி ஹோல் பவர் 6 சரியா இப்போ என்ன பண்ணுங்க இது அப்படியே நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கனா மைனஸ் 2 வை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கனா அது 2 பவர் 6 ஆகும் சோ 2 பவர் 6 மைனஸ் வந்து ஈவன் நம்பர் 6ங்கிறது ஈவன் நம்பர் சோ மைனஸ் 2 வை 2 மைனஸ் 2 இன்டு மைனஸ் 2 இன்டு மைனஸ் 2 அப்படியே 6 டைம்ஸ் பெருக்குனீங்கனா प्लस ஆயிடும் 2 பவர் 6 னா 2 into 2 4 அமரே into 4 into 4 சோ கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு 64 வரும் சோ 64 போட்டு இது வந்து மிச்ச என்ன இருக்கு omega பவர் 6 புரியதா சோ 64 போட்டு என்ன பண்ணோம் omega பவர் 6 னு போறோம் அதே மாதிரி அதுக்கு minus 2 பவர் 6 க்கு அதே மாதிரி 64 தான் அது வந்து என்னன்னா அது omega ஸ்கொயர திருப்பி நீங்க பவர் 6 எடுத்தீங்கனா omega பவர் 12 ஆயிடும் சோ இப்ப என்ன இருக்குனா உங்களுக்கு 64 புரியதா omega பவர் 6 64 omega பவர் 6 இது ஒண்ணு இன்னொன்னு வந்து அதே 64 என்ன omega பவர் 12 என்ன 2 into 6 மேல 2 க்கு மேல ஒரு பவர் இருக்குல சோ ரெண்டையும் மல்டிப்ளை omega பவர் 12 புரியதா இப்போ நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படினா omega cube = 1 னு சொல்லும்போது மூன்றின் மடங்குகளா எந்த நம்பர் அடுக்குல வந்தால் அதோட மதிப்பு வந்து 1 தான் இப்ப 6 உம் 12 உம் வந்து மூன்றின் மடங்கு அப்ப வந்து omega பவர் 6 ஓட வேல்யூ 1 omega பவர் 12 ஓட வேல்யூவும் 1 அதை நீங்க மறந்திர கூடாது அப்ப இது என்ன ஆகும்னா இது வந்து 64 புரியதா 64 into 1 plus 64 னா அதே மாதிரி omega பவர் 12 வந்து 1 தான் சோ வந்து மல்டிப்ளை பண்ணா 64 தான் வரும் சோ 64 plus 64
டூ டைம்ஸ் வந்து கூட்டினீங்கன்னா 128 புரிஞ்சுதா? இல்லை சந்தேகம் இருக்காதுல்ல, ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு, புரியுதா? ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சார் இந்த சம பாருங்க தம்பி, ரெண்டாவது கணக்கு, ஒன் பிளஸ் ஒமேகா, ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர், ஒன் பிளஸ் ஒமேகா பவர் ஃபோர், ஒன் பிளஸ் ஒமேகா பவர் எயிட், அப்படியே போயிட்டே இருக்கா. இதில் வந்து ஒரு சின்ன பொடி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன் பிளஸ் ஒமேகா, ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர், அதுதான் ரிப்பீட் ஆகும். அதாவது அடுத்த மூணாவது பிராக்கெட்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் ஒமேகா பவர் ஃபோர் இருக்குது, அடுத்து ஒன் பிளஸ் ஒமேகா பவர் எயிட் இருக்குது. நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த த்ரீக்கு மேலே போச்சுன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீயை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஃபோரில் வந்து த்ரீயை நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று கிடைக்கும். அப்போ அந்த ஒன் பிளஸ் ஒமேகா பவர் ஃபோர் என்ன ஆகும்னா ஒன் பிளஸ் ஒமேகான்னு ஆகிடும். அதே மாதிரி ஒமேகா பவர் எயிட் இருக்கு இல்லையா, பவர் எயிட்டில் வந்து நீங்கள் சிக்ஸை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா டூ வரும், அப்போ ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் வரும். இதே மாதிரி எத்தனை வாட்டி வரும்னா, இந்த ஒன் பிளஸ் ஒமேகா, ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர், ஒன் பிளஸ் ஒமேகா, ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர், இது எத்தனை வாட்டி வரும் கேட்டீங்கன்னா சிக்ஸ் டைம்ஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டூ பவர் 11 அப்படிங்கிறது மொத்தம் சிக்ஸ் டைம்ஸ் வருது, புரியுதா? ஸோ இப்போ வந்து சிக்ஸ் டைம்ஸ் போட்டோம்னா, இப்போ ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா, ஒன் பிளஸ் ஒமேகா அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் போடலாம், ஒன் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா போடலாம். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒமேகா, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒமேகா, அதே மாதிரி சிக்ஸ் டைம்ஸ், சிக்ஸு டைம்ஸ், புரியுதா? இதை வந்து நீங்கள் வந்து பெருக்குனீங்க அப்படின்னா, இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயரையும் மைனஸ் ஒமேகா பெருக்குனீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒமேகா க்யூப் கிடைக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி எத்தனை வாட்டி வரும், சிக்ஸ் டைம்ஸ் வரும், புரியுதா? ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சிக்ஸு டைம்ஸ், புரியுதா? ஸோ இப்போ என்னன்னா ஒமேகா க்யூபு, ஸோ ஒமேகா க்யூபு இன்ட்டு ஒமேகா க்யூப், அதே மாதிரி ஆறு வாட்டி வரும், ஒமேகா க்யூபு இன்ட்டு ஒமேகா க்யூப் சிக்ஸ் டைம்ஸ் வரும், புரியுதா? ஸோ அப்போ ஒமேகா க்யூபோட மதிப்பு என்ன, ஒமேகா க்யூபோட மதிப்பு வந்து ஒன்று. அப்போ இது என்ன சொன்னால், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன், புரியுதா? ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன், அப்படி எத்தனை வாட்டி, சிக்ஸு டைம்ஸ், ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு எத்தனை வாட்டி பெருக்கினாலும் ஒன்று தான். ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்து என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு ஒன், ஓகேவா? சரி, குட் சார். இப்போ அந்த நைன்த் கொஸ்டின் பாருங்க தம்பி, இஃப் இசட் ஈக்குவல் டு டூ மைனஸ் டூ ஐ, என்ன இசட் ஈக்குவல் டு டூ மைனஸ் டூ ஐ, ஃபைன் த ரொட்டேஷன், ஃபைன் தி ரொட்டேஷன் ஆஃப் இசட் பை தீட்டா ரேடியன்ஸ் இன் த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இன் தி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அபோவ் தி ஆரிஜின், வென் தீட்டா ஈக்குவல் டு பை பை த்ரீ, டூ பை பை த்ரீ, த்ரீ பை பை டூ. அதாவது இந்த இசட் ஈக்குவல் டூ மைனஸ் டூ ஐ அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம வந்து தீட்டா ரேடியன்ஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, வந்து இந்த பை பை தீட்டா வந்து பை பை த்ரீயாக இருக்கும்போது இது என்னாகும், டூ பை பை த்ரீயாக இருக்கும்போது என்னாகும், த்ரீ பை பை டூவாக இருக்கும்போது என்னாகும் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டூ மைனஸ் டூவை இருக்கு இல்லையா, இந்த டூ மைனஸ் டூ ஐயை வந்து என்ன சொன்னால் போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். அது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் திரும்ப ஒரு முறை போகிறேன். லெட்டு டூ மைனஸ் டூ ஐ, புரியுதா? ஈக்குவல்ட்டு டூ மைனஸ் டூ ஐ, இவ்வளோ ஞாபகம் இருக்கா? என்னது, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, மறக்கக்கூடாது, புரியுதா? ஆர் இன்ட்டு என்ன வரும், காசு தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, புரியுதா? போட்டுட்டு இப்போ ஆரும் தீட்டாவும் கண்டுபிடிக்கணும். சொல்லி கொடுத்துங்கள, ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர் வந்து அப்படியே அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படியே என்ன செய்யணும், நீங்கள் ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், சரியா? இப்போ ஏ வந்து இங்கே என்னது, டூ, அப்போ வந்து டூ ஸ்கொயர், அடுத்த பி வந்து மைனஸ் டூ, ஸோ ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர், மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர், சரியா? இப்போ டூ ஸ்கொயர்னாலும் ஃபோர் தான், மைனஸ் டூ ஸ்கொயர்னாலும் ஃபோர் தான், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ளே வந்து ஃபோர் ப்ளஸ் ஃபோர் வரும், புரியுதா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோரு ப்ளஸ் ஃபோரு, புரியுதா? ஸோ அப்போ ரூட்டு எயிட் வரும். ஸோ ஈக்குவல்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட்டுன்னு போடலாம், இல்லைன்னு நினைச்சலாம் ஃபோர் இன்ட்டு டூன்னு போடலாம். ஏன்னா ஃபோர் வந்து டூ டைம்ஸ் வந்துருக்குல்ல, ஃபோருங்க நம்பர் டூ டைம்ஸ் வந்துருக்குல்ல, ஸோ என்ன செய்யலாம்,
So, எப்படி 8 னு போட்டாலும் திருப்பி நம்ம 4 into 2 தான் போட போறோம். அதனால 4 into 2 னு போடுங்க. ஏன்னா 4 க்கு ஸ்கொயர் ரூட் உண்டு இல்லையா? So, 4 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 4 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2. ரூட் 2 க்கு வந்து ஸ்கொயர் ரூட் கிடையாது. அப்ப அப்படியே உள்ள. So, 2 into root 2. புரிஞ்சதா? So, இதான் வந்து என்னது? இந்த காம்ப்ளெக்ஸ். அது r ங்கறது மட்டும் மதிப்பு. அடுத்து என்ன செய்யணும்? ஆல்பா. தீட்டா போட கூடாது. ஆல்பா தான் போடணும். ஆல்பா னு போட்டு அதுக்கு அப்புறமா அந்த தீட்டா வந்து எந்த குவாட்ரன்ட்ல வருது அப்படிங்கறத பொறுத்து நம்ம என்ன செய்யணும் அந்த மாத்தணும். புரியுதா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த குவாட்ரன்ட்ல வருது அப்படிங்கறத பொறுத்து அதை நம்ம மாத்தணும். சோ ஆல்பா, சோ ஆல்பா ஈக்குவல் டு அதுக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், டான் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ். புரியுதா? டான் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் பி பை ஏ. புரியுதா? பிங்கிறது இமேஜினரி பார்ட். சோ டான் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் பி பை ஏ. இந்த பி வந்து இமேஜினரி பார்ட். நம்ம வந்து மைனஸ் டூ டிவைடட் பை டூ. சரியா? ஸோ மைனஸ் டூ டிவைடட் பை டூங்கிற போது என்ன வரும்? ஒன்று வரும். மைனஸ் ஒன்று வரும். ஸோ மைனஸ் ஒன்று அப்படிங்கிற போது அது என்ன ஆகணும்? உனக்கு வந்து மாடுலஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் உனக்கு ஆக்சுவலாக என்ன வரும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் மைனஸ் ஒன்னு வரும். புரியுதா? டூ பை டூ வந்து ஒன்று தானே? மைனஸ் டூ பை டூங்கிறதுனால அது வந்து மைனஸ் ஒன் ஆகும். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னுன்னா அது வந்து எப்படி மாறிடும்? திருப்பி டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்றுனே மாறிடும். ஏன்னா வந்து மாடுலஸ், அதுதான் நம்ம மாடுலஸ் போடுறோம். ஸோ இப்போ என்ன வரும்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு வரும். புரியுதா? இப்போ எந்த ஆங்கிள், டேனோட எந்த ஆங்கிளுக்கு வந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்னா பை பை ஃபோர் கிடைக்கும். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ஈக்குவல் என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர். புரியுதா? சரி, இது வந்து தீட்டா கிடையாது, இது வந்து ஆல்ஃபா தான். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த டூ மைனஸ் டூ ஐங்கிறது எந்த குவாட்ரன்ட்ல வருதுன்னு பார்க்கணும். அதாவது எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒய் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ டூ மைனஸ் டூ ஐ அப்படிங்கிறது எந்த குவாரண்ட்டில் வரும்னு கேட்டிங்கன்னா ஃபோர்த்து குவாரண்ட்டில் வரும். ஸோ ஃபோர்த்து குவாரண்ட்டில் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இந்த டூ மைனஸ் டூ ஐ லைஸ் இந்த ஃபோர்த் குவாரண்ட்டு. கவர்மெண்ட் சொல்ல சின்னிக்கோங்க, டூ மைனஸ் டூ ஐ நான்காம் கால் பகுதியில் அமைந்துள்ளது. புரியுதா? நான்காம் கால் பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு. ஸோ டூ மைனஸ் டூ ஐ என்ன லைஸ் இன் தி லைஸ் in rise fourth quadrant. So fourth quadrant la irundhuchina nama enna eludhanum rise in the fourth quadrant. So fourth quadrant is enna seyanum? Theta equal to minus alpha nu pannu. Puriyudha? So enna pannum? Theta equal to minus alpha. Marandhuvadhinga. Theta equal to enna varum? Equal to minus alpha. Puriyudha? Minus alpha. So minus alpha nu enna pannum? Minus pi by 4. புரியுதா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு என்ன? ஆல்பா தீட்டான்னு சொன்னோம். ஆல்பாவுக்கு மைனஸ், ஆல்பாக்கு என்ன மதிப்பு வந்துருக்கு? பை பை ஃபோர். ஸோ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை பை ஃபோர். புரியுதா? இது எழுதிட்டு அந்த கணக்கில் மாற்றிடணும். என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம என்ன எழுதியிருக்கோம்? டூ மைனஸ் டூ ஐ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா போட்டிருக்கோமா, அதில் வந்து இதை எழுதிடணும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன வரும்னா அப்போ இதை முதல்ல மாற்றணும். மாற்றிட்டு என்ன வரும்? இதை வந்து நீங்கள் மாத்துறீங்க. எப்படி மாத்துறீங்க? டூ மைனஸ் டூ ஐ இருக்கீங்களா? டூ மைனஸ் டூ ஐக்குள்ள என்ன வந்திருக்கீங்க? ஆர் இன்ட்டு காஸ் சீட்டா ப்ளஸ் ஐ சைன் சீட்டா போட்டிருக்கீங்களா? ஆருக்கு மதிப்பு என்ன வந்திருக்கு? ஆரோட மதிப்பு வந்து உங்களுக்கு டூ ரூட்டுன்னு வந்திருக்கு. புரியுதா? ஆர் என்ன மதிப்பு வந்திருக்கு? ஆர் ஈக்குவல் டு டூ ரூட் டூ. அப்புறம் தீட்டா வந்து என்ன வந்திருக்கு? மைனஸ் பை பை ஃபோர் வந்திருக்கு. புரியுதா? ஸோ ஆர் ஈக்குவல் டு டூ ரூட் டூ. ஆருக்கு பதில் என்ன போட போகிறோம்? டூ ரூட்டு போட போகிறோம். இப்போ தீட்டாக்கு பதில் என்ன போடணும்? தீட்டாக்கு பதிலாக என்ன செய்யணும்? மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் போடணும். அப்போ இந்த தீட்டாக் தூக்கிட்டு ஒரு ப்ராக்கெட் போடுது. ஏன்னா மைனஸ் வருது இல்லையா? ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர். புரியுதா? மைனஸ் என்ன என்ன வருது? ஃபைவ் பை ஃபோர். ஆச்சா? ஸோ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் போட்டோமா, இதுவும் அதே தான். என்னது? ப்ராக்கெட்டை மாற்றிடுமா? இது நல்லா இல்லை. இது வந்து ரெண்டு ஒரே மாதிரி வருது இல்லையா? அது ப்ராக்கெட்டை மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து இது சைனுக்கு அதே தான். ஸோ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர். சரியா? இப்போ சைன் தீட்டா 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 தீவிரம் என்ன பண்ணோம்? மைனஸ் ஃபைவ் பை ஃபோர். இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருக்கேன், காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ரெட்டபிள ஃபங்க்ஷன், சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். அப்போ காசை பொறுத்த மட்டும் இந்த நெகட்டிவ் வந்தால் கூட அது பாசிட்டிவாக மாறும். ஆனால் சைனுக்கு வந்து அப்படி கிடையாது. சைனுக்கு வந்து என்னாகும்? அது சேஞ்ச் ஆகும். அப்போ காஸ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர்னு எப்படி மாறும் கேட்டீங்கன்னா காஸ் ஃபைவ் பை ஃபோர்னு மாறிடும். காஸ் ஃபைவ் பை ஃபோர். ஆனால் இந்த சைன் ஆஃப் மைனஸ் இருக்குல்லையே அது முன்னாடி வந்துடும். ஸோ மைனஸ் ஐ சைன் எப்படி மாறும்? ஃபைவ் பை ஃபோர். புரிஞ்சுதா? அவ்வளோதான்ப்பா. ஓகே.
சிம்பிள். இப்போ ஒவ்வொன்றா பார்க்குறோம். இதுதான் வந்து டூ மைனஸ் டூ ஏ கூட ஒரிஜினல் பொசிஷன், அதாவது டூ மைனஸ் டூ ஏ அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம வந்து ஆர்கண்ட் பிளைன்ல நம்ம குறிச்சோம்னா அதோட போலார் ஃபார்ம் வந்து டூ ரூட் டூ வந்து மாடுலஸ், அப்புறம் ஃபைவ் பை ஃபோருங்கிறது ஆம்பிளிடியூடு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதாவது வீச்சு, தமிழில் வந்து வீச்சு, மட்டு வீச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த டூ மைனஸ் டூ ஐ வந்து எப்படி மாறுது, எப்போ நான் தீட்டா ஈக்குவல் என்னவா இருக்கும்போது ஃபைவ் பை த்ரீயாக இருக்கும்போது எப்படி மாறுது, புரியுதா? தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ அப்படிங்கிற போது இந்த டூ பை இந்த இது எப்படி மாறுது? ஸோ தீட்டா தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ, புரியுதா? தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ ஆகும் போது இது எப்படி மாறுது? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தான் தீட்டா ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இசட்டோட இந்த காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை த்ரீ வந்து நீங்கள் பெருக்கணும். ஏன்னா ஃபைவ் பை த்ரீன்னு என்ன அர்த்தம்? இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ ஞாபகம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது இசட் இருக்கு இல்லையா, இசட்டு. ஸோ இசட் என்று நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ, புரியுதா? இது அதாவது இது வந்து சேஞ்ச் பண்ணுது, இந்த ஃபைவ் பை த்ரீ ரேடியன்ஸ் வந்து இந்த ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ இ பவர் ஐ, புரியுதா? ஃபைவ் பை த்ரீ, இ பவர் ஐ என்ன ஃபைவ் பை த்ரீ அப்படின்னு அர்த்தம் என்ன? காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை த்ரீ அப்படின்னா இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ, அது முக்கியமானது, புரியுதா? இதில் என்ன ஒரு விசேஷம்னா இசட்டோட மதிப்பு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டூ ரூட் டூ இ பவர் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை ஃபோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இசட். ஸோ டூ ரூட் டூ இ பவர், அப்புறம் இந்த இ பவர் ஐ பை இதான் இசட், இதான் வந்து இசட். இசட்டுங்கிற கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். இப்போ இந்த இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ அப்படின்னா அர்த்தம் என்ன? காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை த்ரீ, அதை மறந்துடாதீங்க, புரியுதா? ஸோ இது வந்து என்னென்னா இல்லை நீ ஒன்று பண்ணிக்கலாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ அப்படியே வச்சுக்கிட்டு என்ன இதை மாற்றிடலாம், இதை மாற்ற போகிறேன். இப்போ வந்து ஒன்று செய்யுங்க, இங்கேயே நான் மாற்றிடுறேன். இங்கேயே எப்படி மாற்றுறேன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் டு அந்த டூ ரூட் டூ அப்படியே இருக்கட்டும், இந்த காஸ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஐ சைன் ஃபைவ் பை ஃபோருங்கிறத இதை வந்து இப்படி மாற்றுறது யூலர் ஃபார்ம் இருக்காரு எப்படின்னா இ போட்டு இ பவர், புரியுதா? ஸோ இ பவர் என்ன இங்கே என்ன போடணும்னா மேலே வந்து மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் போடணும். ஏன் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் போடணும்னா இது வந்து ஃபோர்த்து போகிறேன். ஸோ நாலாவது கால் பகுதியில் சைன் வந்து நெகட்டிவாக இருக்கும், காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் போடணும், அதனால தான் நடுவில் வந்து மைனஸ் சைன் வருது, புரியுதா? இப்போ நான் இதை அப்படியே மாற்றிடும் பாருங்கள், இது வேண்டாம். இப்போ இதை தூக்கிட்டு இப்போ இசட்டோட மதிப்பான இசட்டோட மதிப்பு வந்து டூ ரூட் டூ இ பவர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர். அதே மாதிரி இதை எங்கள் கூட எதை நம்ம பெருக்கிறோம்? இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ பெருக்கிறோம், புரியுதா? இது உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இ பவர் ஐ ஃபைவ் பை த்ரீ எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஈங்கிறத நீ வந்து காமன் எடுத்துடலாம். ஸோ ஈ போட்டு இந்த டூ ரூட் டூ நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன இந்த ஈங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காமன் டைம் எடுத்துக்கலாம். காமன் டைம் எடுத்துட்டு மேலே ஆங்கிளை மட்டும் கூட்டிடலாம். ஸோ ஆங்கிளை மட்டும் கூட்டினா என்ன கிடைக்கும்? அப்படி பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? வந்து காஸ் சைனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இ பவர் நல்லா யோசிச்சுக்கோங்க என்ன இருக்குன்னா சார் இங்கே இங்கே ஒரு ஐ போகணும் வருது. ஸோ ஐ ஃபைவ் பை ஃபோர் அதே மாதிரி இங்கே வரும். ஏன்னா ஐ வந்தால் தான் அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பிடிக்கும். ஸோ இ பவர் என்ன பண்ணுங்க, இது வந்து மைனஸ் ஐ ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து நீங்கள் வந்து ஐ மட்டும் காமனாக எடுத்துட்டு ஃபைவ் பை த்ரீ மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அது எப்படி வேணால் போடலாம், உங்கள் இஷ்டம் தான். கூட்டல சேர்க்க போகிறது எல்லாம் நீங்கள் தான். ஸோ வந்து இ பவர் என்ன வருது? மைனஸ் சாரி இ பவர் இங்கே வந்து என்ன வருது? மைனஸ் ஐ ஃபைவ் பை ஃபோர், சரியா? மைனஸ் ஐ ஃபைவ் பை ஃபோர் அப்புறம் வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இங்கே என்ன வருது? ப்ளஸ் இந்த ஐ ஃபைவ் பை த்ரீ கூட்டுறோம். ஐ ஃபைவ் பை த்ரீ அது மட்டும் சாரி இடம் தான் ஐ, புரியுதா? ஃபைவ் பை த்ரீ இதை வந்து நீங்கள் ரப்பருக்குள்ளே கூட்டி கழித்து பார்த்துக்கோங்க. ஃபைவ் பை த்ரீயும் ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை த்ரீ வந்து ஃபைவ் பை ஃபோரை கழிச்சா என்ன வருங்கிறத ரப் நோட்லாம் நாங்கள் தனியாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதோட ஆன்சர் மட்டும் இப்போ நான் எழுதுறேன். எழுதிட்டு அதாவது டூ ரூட் டூ, புரியுதா? டூ ரூட் டூ, சரியா? டூ ரூட் டூ இ பவர் என்ன? இ பவர் இதை வந்து உங்களுக்கு இந்த ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை த்ரீ கூட்டினா என்ன வருங்கிறத இங்கே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதாவது இது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அது ஃபைவ் பை த்ரீ. ஸோ இப்போ என்ன எழுத போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் பை த்ரீ முதல்ல பாசிட்டிவ் ஃபைவ் பை த்ரீ மைனஸ் என்ன ஃபைவ் பை ஃபோர். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இங்கே மனசுலேயே கூட்டணும்.
பை பை த்ரீன்னா எவ்வளவு, பை பை த்ரீன்னா எவ்வளவுப்பா? அப்படி எல்சியம் எடுத்து கூட கூட்டலாம். கூட்டினீங்கன்னா த்ரீக்கும் ஃபோருக்கும் எல்சியம் வந்து 12. ஸோ கீழே டினாமினேட்டர் வந்து 12 வந்து, ஸோ 12 புரியுதா? நியூமரேட்டர் அப்படியே கிராஸ் மட்டும் இருக்கணும், 5 × 4. ஸோ 4 5, இதில் ரெண்டு வித்தியாசமான டினாமினேட்டர் இருக்குல்ல. ஸோ 4 5 − 3 5 புரியுதா? ஸோ 4ல் 3 கழிச்சா என்ன வரும்? 4ல் 3 கழிச்சிங்கன்னா 1. ஸோ ஆன்சர் வந்து என்ன, 4 5 − 3 5 ஆன்சர் வந்து 5 by 12 புரியுதா? ஸோ 5 by 3 − 5 by 4 ஆன்சர் என்ன, 5 by 12 ஓகேவா? சரி, அப்போ எங்கள் ஆன்சர் என்ன வருது, இ பவர் போட்டு இ பவர் ஐ இன்ட்டு என்ன பண்ணோம், 5 by 12 புரியுதா? இ பவர் ஐ இன்ட்டு 5 by 12 இது எப்படி வந்தாங்க நம்ம போட்டு காட்டுறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க திரும்பி எதை வந்து எதா மாத்திருங்க, போலார் ஃபார்ம் மாத்திருங்க. இது வந்து யூலர் ஃபார்ம் இருக்குது, என்னது இது வந்து யூலர் ஃபார்ம். ஸோ 2√2. ஸோ 2√2 இன்ட்டு இது எப்படி மாத்த போறோம், திருப்பி நம்ம போலார் ஃபார்ம் மாத்த போறோம். போலார் ஃபார்ம்ல எப்படி இருக்கணும், காஸ் புரியுதா? ஸோ இது வந்து காஸ் புரியுதா, காஸ் 5 by 12, காஸ் 5 by 12 ஓகே, பிளஸ் ஐ சைன் 5 by 12 புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ 2√2 காஸ் 5 by 12 பிளஸ் ஐ சைன் 5 by 12 மாறும். எப்போ 5 by 3 ரேடியன்ஸ் வச்சு மாத்தலாம். இதே மாதிரி அடுத்து தீட்டா இக்குவல் 2 π/3னா நீங்க என்ன சார், இதே மாதிரி தான் இ பவர் ஐ 2π/3 போட்டு ரெண்டையும் கூட்டி கழிச்சு கடைசி ஆன்சர். அதே மாதிரி 3π/2 புரியுதா? ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஒரு ஆன்சரை கொடுத்துட்றேன், நீங்க வந்து செக் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா? சரி, இப்போ அந்த 10th க்வெஸ்சன் பாருங்க. அது என்னன்னா, ப்ரூவ் தட் த வேல்யூஸ் ஆஃப் 4√−1 ஆர் 1/√2 1 ± i. அதாவது 4, அதாவது நம்ம வந்து √1 சொல்லியிருக்கோம், 1, ω, ω2. அதே மாதிரி 4√1 வச்சுக்கோம், 1 ω ω2 ω³. இது வந்து −1 4th root புரியுதா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ண கேட்டீங்கன்னா, வந்து நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதாவது −1 அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், அதை வந்து நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்ற போறேன். ஸோ போலார் ஃபார்முக்கு மாற்றினா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கணும். இது வந்து −1 ரியல் நம்பர் மட்டும்தான் இருக்கு. இது என்ன பண்ணிங்கன்னா −1 பிளஸ் ஐ இன்ட்டு 0 போடலாம் புரியுதா? ஐ இன்ட்டு 0 ஏன்னா வந்து இமேஜினரி பார்ட்டு எனக்கு கிடையாது, நமக்கு தேவை. ஏன்னா ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்ற முடியும். போலார் ஃபார்ம்னா காஸ் அதுக்கு மாற்ற முடியும் புரியுதா? காசஸ் ஐன்றிருக்கணும் அதுக்கு மாற்றணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த −1 பதிலாக காஸ் பை, இதெல்லாம் இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நீங்கள் மறக்காம ஞாபகம் கிலோமீட்டரில் காஸ் பை என்ன, காஸ் 5/2 என்ன, சைன் பை என்ன, சைன் 5/3 என்ன, சைன் 5/2 என்ன, சைன் 5/6 என்ன, இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் மனப்பாடம் பண்ணி அவங்க 11th பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சார். காஸ் −1 பதில் என்ன பண்ணிக்கலாம், −1 பதில காஸ் பைன்னு போடலாம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா காசு என்ன ஆங்கிளும் அதே தான் சைனுக்கு வரும். சைன் பையோட வேல்யூ வந்து 0. ஸோ பிளஸ் ஐ சைன் பை புரியுதா? அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்க்க மட்டும் போலார் ஃபார்மில் காசுக்கு என்ன ஆங்கிள் வருதோ அதே ஆங்கிள் தான் சைனுக்கு. ஸோ காஸ் பை பிளஸ் ஐ சைன் பைன்னு போட்டுமா? ஸோ இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து −1 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். அடுத்தது இதுக்கு வந்து 4th root எடுக்க போகிறோம். ஸோ 4th root of −1 அப்படின்னா என்ன அர்த்தம், 4th root of −1 அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அது வந்து பவர் 1/4 அர்த்தம் புரியுதா? சார் கொஞ்சம் என்ன பண்ண பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் 4th root of −1. ஸோ 4th root of −1னா அந்த −1 வந்து நம்ம மாற்றியாச்சு. எப்படி மாற்றிட்டோம், காஸ் 5 + i sin 5 மாற்றிட்டோம். ஸோ அப்போ இது நம்ம என்ன எழுத கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம எழுத வேண்டியது காஸ் 5 + i sin 5 புரியுதா, ஹோல் பவர் −1/4 அப்படியா? காஸ் 5 + i sin 5 ஹோல் பவர் −1/4 அப்படின்னு எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் பார்க்கணும்னா 2K5ங்கிறத நம்ம சேர்க்கணும். ஏன்னா ஒரு ஃபுல் ரொட்டேட் ஆகி வரக்கூடிய 2K5னா ஒரு ஃபுல் சுத்து 360 டிகிரி. ஸோ அப்போ அடுத்து இது என்ன எழுதுங்க கேட்டீங்கன்னா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் எழுத வேண்டியது என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு, அதை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இது வந்து இதுதான் வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம டிமார் தியரம் பண்ணதுனால. ஸோ காஸ் புரியுதா, காஸ் என்ன என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையங்கிற ஆங்கிளோட ஒரு 2K5 சேர்க்குறோம். ஸோ காஸ் என்ன 2K5 புரியுதா? 2K5 அர்த்தம் 2
2 pi na pi na 3 is 180 so 2 pi na pi plus pi pi adha 180 into 2 vandu 360 so 360 na or full rotation adhe mari rendu rotation moonu rotation adha mari or angle adhu ipo onnilla adha vandu neenga chinna class padichadha ipo vandu neenga 30 degree neenga mark pannidinga first quadrant varum adhe idu vandu 360 add pannite 360 plus 30 na 390 அந்த 390 திரும்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்க்கு வந்துரும் இது வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா அதாவது இது வந்து அங்க பாருங்க இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா பாருங்க இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்ன போட்டமா அடுத்து ஒய் ஆக்சிஸ் போட்டமா இப்போ வந்து இப்போ 30 டிகிரி அப்படிங்கறத நம்ம குறிக்கணும்னா அப்ராக்ஸிமேட்டா 30 டிகிரி அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் சோ இதான் வந்து 30 டிகிரி அப்படிங்கிறது புரியுதா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படினா 30 டிகிரிங்கிறது எங்க வரும் கேட்டிங்கன்னா 30 டிகிரி அப்படிங்கிறது இது வந்து y ஆக்சிஸ் இது x ஆக்சிஸ் புரியுதா இப்போ இந்த 30 டிகிரி எங்க வருது பாருங்க இந்த 30 டிகிரிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல வரும் முதல் கால் பகுதி இங்க வரும் இப்போ இது கூட ஒரு 360 கூட்டுங்க அப்ப 360 கூட்டினீங்கனா 360 + 30 390 அப்ப 390 னா இந்த 30 இங்க இருக்கா ஒரு ফুল ரொட்டேட் ஆகும் இது ஒரு ফুল ரவுண்ட் அடிச்சி திருப்பி எங்க வந்துரும் இங்கே வந்துரும் 360 அந்த 30 கே வந்துரும் இன்னொரு 360 கொடுங்க இன்னொரு ரவுண்ட் அடிக்கு இன்னொரு 360 அப்ப என்னன்னா அந்த オリジナルா நம்ம ஆங்கிள எந்த கால் பகுதியில மார்க் பண்றோமோ அதே கால் பகுதிக்கு 360 கூட்டனால வந்துரும் அத தான் வந்து இந்த 2k5 அப்படிங்கறது இங்க சொல்றது புரியுதா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்போ என்ன அப்படினா அது அதே மாதிரி இங்கேயும் என்ன வரும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதே cos 2k5 + i sin 2k5 தான் புரியுதா அப்போ இப்போ நம்ம என்ன செய்றோம் பாருங்க பிளஸ் i sin என்ன சோ வந்து பிளஸ் i சரியா sin சரியா இத ஆட் பண்ணப் போறோம் இதே 2k5 + 5 அத அப்படியே அங்க போடப் போறோம் சோ i sin 2k5 + 5 ஆ இது வந்து பவர் 1/4 எடுக்கணும் சோ இதுக்கு இதுக்கு வந்து ஹோல் பவர் 1/4 இல்ல माइनस वन बै फोर ओ सारी 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 वन बै फोर ना तप पवर वन बै फोर अइनस वो इतक मटम फोर माइनस क्या इीमर तेरह अद्क मना पै वो नहीं पड़ी कामन पैया पै वो कामन कामन एना वो कटीना का मारे कड़कें कास् என்ன வரணும்ன்றதுன்னா பை வந்து நீங்க காமனா எடுத்துட்டீங்கனா உள்ள வந்து பை வெளிய வந்துரும் உள்ள வந்து 2k புரியதா 2k + 1 வெளியில வந்து இந்த பை வந்துரும் சோ into பை இதே மாதிரி தான் அங்க சைனுக்கு அதே மாதிரி வரும் சோ + i னா sin இதே மாதிரி என்ன வர போகுது 2k + 1 பை வர போகுது புரியதா 2k plus 1 pi by 4 இது வந்து ஹோல் பவர் 1/4 ஹோல் பவர் 1/4 இப்போ நீங்க என்ன பண்றீங்க இந்த 1/4 உள்ள கொண்டு வரேன் எல்லாம் டி மார்க் தியரம் நான் படிச்சல அந்த சொன்னல அந்த ஆங்கிள் வந்து அந்த பவர் உள்ள கொண்டு வந்து நான் சொல்லிட்டேன் அப்ப இது என்ன ஆகும்னா இது வந்து உங்களுக்கு cos அந்த cos என்ன 2k plus 1 pi cos 2k plus 1 புரியதா இன்ட் இங்க என்ன வரும்னா பை பை 4 பை 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 4 இங்க வரும் பை பை 4 அதே சரி cos 2k plus 1 பை பை 4 அதே மாதிரி பிளஸ் i i sin இதேதான் 2k plus 1 பை பை 4 புரியதா இப்ப போட்டுட்டு இது என்னன்னா மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு எத்தனை வேல்யூ தெரியுமா மொத்தம்
2k plus 1, 2k plus 1, and that 5 by 4. So yeah, into 5 by 4. 5 by 4. If a k is a value point, k is a value point, k equal to 0, 1, 2, 3. Na mata naal illa so adha sethu idhu sethu mata naal puriyuda so k equal to 0 1 2 3 ipo neenga k ku 0 potinga na or value kedaikum 1 potta or value kedaikum 2 potta or value kedaikum 3 potta or value kedaikum ipo vandu k ku 1 nu potinga na theriyuma k ku 1 potinga na k vandu sorry k ku 0 potinga na 0 plus 1 appo 1 da 1 pi by 4 adhe maari adhu pi by 4 appo adhu vandu enna pidikkum sis pi by 4 pota sis 6 5 by 4 கேக் வந்து நீங்க 2 போடுங்க சோ கேக் வந்து நீங்க 2 னு போடுங்கனா என்ன ஆகும் உங்களுக்கு 2 போடுங்கனா 2 into 2 4 ஆகும் 4 plus 1 5 ஆகும் அப்போ 6 என்ன 5 pi by 4 புரியுதா 6 5 pi by 4 அதே மாதிரி கேக் வந்து நீங்க 3 போடாச்சானா கேக் வந்து என்ன போடுங்க 3 னு போடுங்க சோ 3 னு போடுங்கனா கேக் வந்து நீங்க 3 in putting in 2 into 3 6 6 6 plus 1 is 7 upon 6 and 7 5 by 4 for it after 4 value were that if an all value may when I'm getting a over value for the first thing you want to put in 6 5 by 4 are cos 5 by 4 plus I sin 5 by 4 cos 5 by 4 value on the 1 by root 2 sin 5 by 4 value 1 by root 2 so 1 by root 2 plus 1 by root 2 the values from there na the values are for nalla paathukom enna varuna idha konjam example la kodukrom first in the sis 5 by 4 na cos 5 by 4 plus I sin 5 by 4 cos 5 by 4 ku value vandu 1 by root 2 plus I into adhe mari 1 by root 2 ena cos 5 by 2 cos 5 by 4 ku value root 2 dhaan sin 5 by 4 ku value root 2 dhaan so idhu vandu calculus la kodukrom so 1 by root 2 puriyuda 1 by root 2 plus I into 1 by root. அதே தான் அடுத்து இதே தான் என்ன வரணும் ஒரு மைனஸ் வரும் பிளஸ் மைனஸ் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க கவனிச்சிங்கன்னா அப்படியே போடலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஸ் 3 5 பை 4 சிஸ் 3 5 பை 4னா இதே 1 பை ரூட் தான் ஆனால் வித்தியாசமாக வரும் 3 5 பை 4னா 3 இன்ட்டு 45 வந்து 135 டிகிரி ஸோ 135 டிகிரினா செகண்ட் குவாரண்ட் செகண்ட் குவாரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா காஸ் வந்து நெகட்டிவ் சைன் வந்து பாசிட்டிவ் காஸ் வந்து நெகட்டிவ் சைன் வந்து பாசிட்டிவ் அப்போ இது என்ன கேட்டீங்கன்னா இந்த வேல்யூ தான் அப்படி என்ன கேட்டீங்கன்னா காஸ் வந்து நெகட்டிவ் சொல்லியிருக்கேன் செகண்ட் பாயிண்ட் அப்போ இது என்ன கேட்டீங்கன்னா மைனஸ் 1 பை ரூட் 2 பிளஸ் ஐ 1 பை ரூட் 2 அப்படியே வந்துடும் இது வந்து செகண்ட் பாயிண்ட்ல வந்துடுது அடுத்தது 5 பை பை 4னா 5 இன்ட்டு 45 225 225னா தேர்ட் குவாரண்ட் தேர்ட் குவாரண்ட்ல காஸ் நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் புரியுதா அப்போ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும் கேட்டீங்கன்னா இது அப்படியே காசு நெகட்டிவாக இருக்கும் சைனு நெகட்டிவாக இருக்கும் புரியுதா ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா மைனஸ் 1 பை ரூட் 2 மைனஸ் ஐ இன்ட்டு 1 பை ரூட் 2 அடுத்து ஃபோர்த் குவாரண்ட்ல வரும்பொழுது இது வந்து 7 5 பை 4னா 7 இன்ட்டு 45 நீங்கள் மனசில் பெருக்கி பாருங்க 7 இன்ட்டு 45னா 315 வரும் 315னா ஃபோர்த் குவாரண்ட் ஃபோர்த் குவாரண்ட் காசு பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும்னா காசு வந்து உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவ் வந்துடும் ஸோ இது வந்து 1 பை ரூட் 2 ஆனால் சைன் வந்து என்ன ஆகிடும் மைனஸ் ஆகும் புரிஞ்சுதா இப்போ நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னா 1 பை ரூட் 2 பிளஸ் ஐ 1 பை ரூட் 2 அதோட காஞ்சிகேட் 1 பை ரூட் 2 மைனஸ் 1 பை ரூட் 2 இருக்கா அடுத்து மைனஸ் 1 பை ரூட் 2 பிளஸ் ஐ 1 பை ரூட் 2 அப்புறம் மைனஸ் 1 பை ரூட் 2 மைனஸ் 1 ஐ 1 பை ரூட் 2 அதாவது இந்த காஞ்சிகேட் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரூட்ஸ்லாம் எப்படி வரும்னா காஞ்சிகேட்டாக வரும் பேர் பேராக வரும் அப்படி ஜோடி ஜோடியாக தான் வரும் புரிஞ்சுதா அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை கம்பைன் பண்ணி இது ரெண்டுமே வந்துருக்குல்ல இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கடைசியில் இதை வந்து கம்பைன் பண்ணி அந்த மொத்தமாக போடலாம் என்னதே கொஸ்டின் என்னதே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் 1 பை ரூட் நீங்கள் பொதுவாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு 4 ரூட் வந்துருக்கு ஸோ
நாலு ரூட்டுங்கிற போது இந்த ஒன் பை ரூட்டு வந்து காமனாக போட்டுட்டு புரிஞ்சுதா, ஒன் பை ரூட்டு ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் ஐ இதான். ஸோ ஆன்சர் வந்து என்ன கேட்டீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட்டு ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் ஐ, மொத்தம் நாலு வேல்யூஸ் அடங்கியிருக்கு. புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த மாடல் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், உங்கள் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அப்புறம் அனுப்புங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட்.